அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைசிங் யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு சூப்பரான லொக்கேஷனுங்க. ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு பக்காவான ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க வந்திருக்கோம். ப்ராப்பர்ட்டி பற்றின விஷயத்தை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின விஷயத்துக்கு வருவோம். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரத்திலே அமைஞ்சிருக்குங்க. தாம்பரம் ஜிஎஸ்டி ஆன் ரோட்லேயே அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக 2400 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இதோடைய டோட்டல் லேண்டு இதில் பில்டிங் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 4 ஷாப் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 4 ஷாப் இருக்குங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு சீட் போட்ட வீடு ஒன்று இருக்குது. அப்புறமா அந்த பில்டிங்க்கு பேக் சைடில் வந்து ஒரு சீட் போட்ட வீடு ஒன்று இருக்குது. ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறவங்க அதில் இருக்காங்க. ஸோ அதை எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஜிஎஸ்டியில் மெயின்லி இருக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிங்க இது. நல்லா உங்களுக்கு ஒரு வாடகை வருமானம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அருமையான பில்டிங் இது. இதோடைய பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 6 crore சொல்கிறாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் உங்களால் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மொத்தமாக 8 கடை இருக்குங்க. இந்த 8 கடையும் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஏன்னா சேலுக்கு வரதுனால இந்த கடையில் இருக்கவங்க எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க எல்லா கடையும் காலி ஆகிடுச்சு. கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் ஒரு சிலர் வச்சுருக்கிறாங்க, அவங்களும் விரைவில் வந்து காலி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா வாங்குறவங்க வந்து அந்த பில்டிங்கை வந்து நீங்கள் ரெனோவேஷன் ஒர்க் பண்ணி திரும்ப அந்த ஷாப்பை வந்து நீங்கள் வாடகைக்கு விட்டு வருமானம் ஈட்டலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்க கம்ப்ளீட்டாகவே நீங்கள் டெமாலிஷ் பண்ணிக்கலாங்க. டெமாலிஷ் பண்ணிவிட்டு கஸ்டமைஸாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸோ ஹோட்டலோ வாட் எவர் எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லேண்டு. அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இது. உங்களுக்கு வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன், தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸு. ஸோ உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டி வேணுமோ எல்லா ஃபெசிலிட்டியுமே ரொம்ப பக்கத்துலேயே கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு லொக்கேஷன் இது. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்க இந்த பில்டிங்க்கு பேக் சைடில் ஒரு ஷீட் போட்ட வீடு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் போர்வெல் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டி பற்றி கவலையே பட தேவையில்லை, நல்லா தண்ணி இருக்குது. ஸோ பில்டிங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். வாங்குறவங்க வந்து உங்களுக்கு இது பிடிக்கலை அப்படின்னாக்க ஷாப்பை விட்டுட்டு பின்னாடி கூட நீங்கள் அந்த இந்த பில்டிங் கூட இடிச்சிட்டு கூட நீங்கள் அழகாக வீடு கூட நீங்கள் கட்டி உங்களுக்கு வாடகைக்கு விடலாம். நல்ல ஒரு லொக்கேஷன், உங்களுக்கு கஸ்டமைஸாக எப்படி வேணுமோ நீங்கள் அது போல் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த ஒரு ஷாப்பை வந்து நம்ம சாம்பிளுக்கு ரிவ்யூ பண்ணலாம், எப்படி இருக்குது கண்டிஷன் அப்படின்றத பார்க்கலாம். ஷாப்பு பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லாவே இருக்குங்க. இது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 80 square feet வரும். அதுக்கடுத்ததாக இன்னொரு கடையை பார்க்கலாம். பில்டிங் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. நீங்கள் வாங்குறவங்க ஒரு சின்ன சின்ன ஒர்க்கு மட்டும் ரெனோவேஷன் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் திரும்ப இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓ இது வந்து பெரிய ஷாப்புங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 120 square feet வரும் இந்த ஷாப்பு. நல்ல ஒரு பெரிய ஷாப்பு தான். ஓகே, நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு 6 crore பட்ஜெட் உங்களுக்கு சொல்கிறாங்க, நெகோஷியேஷன் பண்ணிக்கலாங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி பார்க்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணி பாருங்கள்.